ஃப்ரெண்ட்ஸ் சற்றுமுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் வந்து 5 நாள் மட்டும் தான் வந்து வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி வந்து 5 டேஸ் மட்டும் ஒர்க் இருக்கும். இதுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூலக உதவியாளர், டெலிகாலர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக வந்து இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும், அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் கேட்டகரிக்கும் நான் டீச்சிங் கேட்டகரிக்கும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கேட்டகரி, ஆடிட் எக்ஸிக்யூட்டிவ், அட்மின் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்ட் கேட்டகரி, ஸோ அப்புறம் ரிசப்னிஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ லேப் அசிஸ்டண்ட்டு, டிடிபி ஆப்ரேட்டர், டெலிகாலரு, லைப்ரரியன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளை லிங்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டீச்சிங் பொசிஷனும் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி நான் டீச்சிங் பொசிஷன் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுக்குமே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள் இப்போ நான் டீச்சிங் பொசிஷன் இருக்குது பதிலாக ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை நவுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கே வந்து உங்களுக்கு டேரெக்டாக போயிடும். இதில் வந்து பாருங்கள் நான் டீச்சிங் கேட்டகரிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸோ ஜாப் அப்ளைங் ஃபார்ன்றிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கான லிங்க் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எந்த போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங் இடத்துல நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே. உங்களோட நேமு, ஜென்ரு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், பேன் நம்பர், ஸோ ரீஜன், கம்யூனிட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th இல்லை 12th இந்த மாதிரி வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில் வந்து உங்களுக்கு யூஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அதுக்கான டீட்டெயில், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிஷ்யூம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சூஸ் ஃபைல்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து சூஸ் ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள் இந்த ரெண்டு பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ சப்மிட் கொடுத்துட்டா போதும் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து அப்ளை ஆயிரும். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இது மாதிரி வந்து வேறு உங்களுக்கு டீச்சிங் பொசிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் போய் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பொசிஷன் படி நீங்கள் வந்து எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.